ஹலோ ஆல், வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் அகமதாபாத் பீடாக், வெல்கம் டு தி ஷோ. போன ஐபிஎல்க்கு இது ஃபர்ஸ்ட் மேட்ச், போன ஐபிஎல்க்கு இதுதான் லாஸ்ட் மேட்ச்சும் இதே வென்யூல. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், மழை பெஞ்சு அது ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு பத்து நாள் நடந்துச்சு அந்த மேட்ச்சு. கடைசியில் ஜடேஜா ஒரு ஃபோர் அடிச்சு சூப்பராக ஜெயிச்சாங்க சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட் மேட்ச்சும் அப்படி தான், சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிப்பாங்க, கெய்க்வாட் செம்மாட்டி அடிப்பாரு, திருப்பி வந்து இவங்க அடிப்பாங்க, கில் அடிப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த வென்யூல நிறைய மேட்சஸ் போன ஐபிஎல்லே நடந்தது. ஃபைனல் தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், சிஎஸ்கே சூப்பராக ஜெயிச்சாங்க. இப்போ வந்து சினாரியோ அப்படியே மாறி இருக்கு, சிஎஸ்கே தேர்ட் பிளேஸ்ல, ஸ்டில் இன் கண்டென்ஷன், பிக் டைம் டு பிளே த குவாலிஃபயர்ஸ். ஆனால் குஜராத் டைட்டன்ஸோ ஷம்மியை இழந்து, ஹர்திக்கை இழந்து, அவங்க வழியை இழந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ல இருக்காங்க. இந்த மேட்ச் பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு எப்படின்னா, இந்த மாதிரி இவ்வளோ லாசஸுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆறு மேட்ச்ல மூணு ஜெயிச்சு மூணு தோத்துருந்தாங்க. தேவர் இன் டாப் ஃபைவ் ஆல் த டைம். பெரிய விஷயம், நான் திருப்பி சொல்றேன், அது ஒரு பேலன்ஸே இல்லாத ஒரு டீம். பெரிய பிரச்சனை அவங்களுக்கு வந்து முளைச்சது என்னன்னா, ரஷித் கான் இஸ் 20% ஆஃப் பாட்டிஸ். இப்ப ஷமி இல்ல, ஹர்திக் பாண்டியா இல்ல, புது கேப்டன் ரஷித் கான் நாட் பர்ஃபார்மிங். போன வருஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த 15 பால் 17 தான் அடிச்சிட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது அன்பார்ச்சுனேட்லி கில் இஸ் ஆல்சோ நாட் கம்மிங் இன் டு தி பிக்சர். அந்த ராபின் மின்ஸ்னு ஒருத்தர் எடுத்தாங்க, அவரு அன்பார்ச்சுனேட்லி ரூல்ட் அவுட், ஒரு ஆக்சிடென்ட் ஆகி பாவம். அதுவும் போயிடுச்சுங்கும் போது உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியல. இப்ப ரித்தமான் சாக்காக்கு பதில் வெளியில விக்கெட் கீப்பர் இல்ல, விக்கெட் கீப்பர் எடுக்கணும்னா வேட கொண்டு வந்தீங்கன்னா வேடு காம்பினேஷன் உடையும் போது அவங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஐ ஆம் நாட் ரியலி ஹியர் டு ட்ரோல் தெம் ஆர் எனி திங். தே டோன்ட் ஹேவ் த காம்பினேஷன், தே டோன்ட் ஹேவ் த பவர் ஹிட்டிங், தே டோன்ட் ஹேவ் த போலிங் ரியலி டு டிஃபிட் யூ. தட் வாஸ் கிளியர் டு பி சீன் வென் ஆர்சிபி ஹேவ் அட் தம் போத் ஹோம் அண்ட் அவே. 200 ரன் அடிச்சாங்க அகமதாபாத்ல, விச் இஸ் அ டீசன்ட் ஸ்கோர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு 16 ஓவர்ல சேஸ் பண்ணாங்க ஆர்சிபி. அப்புறம் போன மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா போயிருக்கும், படபடன் ரூ ரமக்கு விக்கெட் எடுத்தனால அப்புறம் 6 ஓவர்ஸ் 92 பத்து ஓவர்ல முடியணும்னு பார்த்தாங்க ஆர்சிபி, முடிஞ்சிருக்கும். அப்படிங்கும் போது வாஸ் நோ காம்படிட்டிவ் ஃபைட் அட் ஆல். அப்படிங்கும் போது ஐ எக்ஸ்பெக்ட் சிஎஸ்கே டு ஹேவ் இட் ஈஸி. இந்த ஐபிஎல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மேட்ச் நடந்திருக்கு, பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா மும்பை வந்து 168 கமாண்டிங் பொசிஷன் இருந்துட்டு சேஸ் பண்ண முடியாம போனது. அப்புறம் இங்க பாருங்க, உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒன்லி 164 அண்ட் பேட்டிங் செகண்ட் 196. இப்போ வந்து 10 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க, 10 இன்னிங்ஸ்ல வந்து 170 ஆர் லெஸ் 5 அவுட் ஆஃப் 10 இன்னிங்ஸ் ஆயிருக்கு. பாருங்க 50% ஆஃப் தி யூனோ டைம்ஸ் டீம்ஸ் ஒன்லி ஸ்கோர் 170 ஆர் லெஸ். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னா இந்த 200 for 3, இந்த ஜிடி வர்சஸ் ஆர்சிபி இப்ப நம்ம சொன்னது. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரேக் பண்ணி சேஸ் பண்ணாங்க, அதுதான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு த ஹையஸ்ட் சேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆர்சிபி வந்து இந்த 16 ஓவர்ஸ்ல அடிச்சது தான் உங்களுக்கு. ஆல்சோ வந்துட்டு பிபிகேஎஸ் ஆல்சோ சேஸ்ட் 200 for ஜிடி இன் 19.5 ஓவர்ஸ். இப்ப இங்கேயும் வந்து சேம் தியரி தான், 10 ஓவர்ஸ் செட்டிங் ப்ராசஸ், 75 to 80. இந்த 10 ஓவர்ல பர்டிகுலர்லி நீங்க நைட் கேம்ஸ் ஆனீங்கன்னா பால் அங்கேயும் இங்கேயும் அலையும் பார்த்தோம். 11 to 15ல இருந்து 53 for 2, 16 to 20 65 for 2, that takes you to 195. 195 is a definite winning score based on the stats what we have given. Last match, even though it was a day game, என்ன பாருங்க, ஜிடி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாங்க 42 for 1 பவர் பிளேல, 10 ஓவருக்கு அப்புறம் 82 for 2, பர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் பாருங்க இந்த தேர்ட் ஃபேஸ் 53 சொன்ன நம்ம 56 வந்திருக்கு, ஃபோர்த் ஃபேஸ் 65 சொன்னோம் 62 வந்திருக்கு, they got 200. ஆர்சிபி என்ன பண்ணாங்க, எடுத்தோடனே இருக்க ஆரம்பிச்சாங்க 63 for 1 இன் பவர் பிளே, 10 ஓவர் 98. அந்த தேர்ட் ஃபேஸ்ல மொமெண்டம் மறுபடி ஃபேஸ் 79 for 9, இந்த ஜாக்ஸோட பிளிட்ஸ். அதுக்கப்புறம் ஈஸியா முடிச்சிட்டாங்க. இங்க பாருங்க சீமர்ஸ் 36 விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் அகெய்ன் சீமர்ஸோட எக்கானமி 9.71, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 8.58. இந்த 5 மேட்ச் ஹிஸ்டரி எடுத்துட்டு போறேன். ஜிடி வர்சஸ் பிபிகேஎஸ், பிபிகேஎஸ் 6 ஓவர்ல 55 for 1, ஜிடி பாருங்க 8 ஓவர்ஸ்ல 72 for 3. ஜிடி வர்சஸ் மும்பை பாருங்க, மும்பை ஸ்பின்னர்ஸ் 7 ஓவர் 68 for 1, ஜிடி ஸ்பின்னர்ஸ் 8 ஓவர்ஸ் 47 for 1, ஜிடி வின். ஜிடி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் பாருங்க, ஜிடி 8 ஓவர்ஸ்ல 65 for 1, எஸ்ஆர்ஹெச் 8 ஓவர்ஸ்ல 80, ஜிடி வின். ஜிடி வர்சஸ் ஆர்சிபி பாருங்க, ஆர்சிபி வந்து 9 ஓவர்ஸ்ல 89 for 2 அவங்க ஸ்பின்னர்ஸுக்கு, ஜிடி 11 ஓவர்ஸ்ல 124 நோ விக்கெட்ஸ் ஆர்சிபி வின். ஜிடி வர்சஸ் டிசி பாருங்க, 9 ஓவர்ஸ் 44 for 3 டிசி,
ஜிடி பாருங்க 3.5 ஓவர்ஸ்ல 26 ஃபார் 1 டிசி வின்னர்ஸ். வின்னர்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இந்த 9 ஓவர்ஸ் போடுறீங்களோ யூ காட் அ மேசிவ் சான்ஸ் டு வின். ருத்ராஜ் கேக்வாடுக்கு தமிழ் தெரியாது, அதனால இவருக்கு பாப்பாரா இல்லைன்னு தெரியல. நக்கல் யா அவனுக்கு. அவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி போகணும் சிஎஸ்கேனா? இப்ப நிறைய பேர் வந்து ராணே வந்து குறை சொல்றாங்க. லாஸ்ட் மேட்ச் பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிச்சாரு, ஒரு கவர் டிரைவ் அடிச்சாரு, பாவம் அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆனாரு. நான் திருப்பியும் சொல்றேன், இட் தட் இஸ் ஒன் திங் ஐ ரியலி லைக் அபவுட் திஸ் மேனேஜ்மெண்ட் தட் தே ஆர் பேக்கிங். இப்ப நீங்க ரவி ரச்சின் ரவீந்திராவை ஏன் நீங்க டிராப் பண்ணீங்க? பிகாஸ் வாட் எவர் இட் இஸ் சிஎஸ்கே உங்களை 5 மேட்ச்க்கு அப்புறம் டிராப் பண்றாங்கன்னா யூ ஹவ் டு திங்க் அபவுட் இட். தேர் வெரி கிளியர் திங்கிங் தட் ஓகே இஸ் நாட் சம்வன் ஹூ கேன் ஃபிட் த பில்ன்றது, தேர் வெரி கிளியர் அபவுட் இட். அப்படிங்கும் போது சிஎஸ்கே உடதுல திருப்பி அந்த கொண்டு வர ராணே மாதிரி ஒரு ஆளை டிராப் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வரது நடக்காது. அம்பட்டி ராயுடுவை எத்தனை பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அவர் என்ன பண்ணாரு ஃபைனல்ஸ்ல? சிஎஸ்கே பிலீவ் இன் தட் தேவ் காட் அ டெம்ப்ளேட், தே வில் கோ வித் அஜிங்கியா ரானே, விச் ஐ ஆல்சோ ஃபீல் இஸ் அ ரைட் டிசிஷன். ராணே வித் ருத்ராஜ் ஒன்னே ஒன்று என்ன பண்ணணும்னா பருத்தி மூட்டை நம்பர் 3 தாயா ஆடணும். அது தெரியாயா புரிஞ்சுக்க மாட்டேங்க, ஒவ்வொருத்தரையும் சொல்லினே இருக்கும் அவரை மாத்தி. நவ் தட் சாட்னர் இஸ் பிளேயிங், அவரை ஒரு ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணலாம். பீடா ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணா, இப்ப மகேந்திர சிங் தோனி ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு இந்த அவங்களோட மேனேஜ்மெண்ட்ல அவரோட சுத்தமா ஓட முடியல. சோ சாட்னர் மைட் கெட் ப்ரொமோஷன். லாஸ்ட் மேட்ச் சாட்னருக்கு வந்த ப்ரொமோஷன் நிறைய பேரு ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அவரால் ஓடவே முடியலன்ற சிச்சுவேஷன்ல உயிரை குத்து அவர் ஆடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு கிரிக்கெட்டர் வந்து சொல்றாரு இவர் வந்துட்டு ஷார்துல் தாக்கூருக்கு அப்புறம் வர்றாருன்னா இவர் ஆடவே கூடாதுன்னு. தயவு செஞ்சு மத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஒரே பேரே சொல்லிருக்கலாம். இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப அவருக்கு விக்கெட் கீப்பர் இல்லைன்னா ஒரே ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அறவள்ளி அவினாஷ். ரொம்ப சின்ன பையன், அண்டர் பியூட்டிஃபுல் பிளேயர், அண்டர் 19 இந்தியா இது வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்தாரு, சாம பிளேயர், இறங்கி இறங்கி கடாசுவாரு. பட் இந்த சிச்சுவேஷன்ல தோனியோட பிரசன்ஸ் உங்களுக்கு வேணும். ஒருவேளை தேவன் கான்வே இருந்திருந்தாருன்னா இஸ் அ பார்ட் டைம் விக்கெட் கீப்பர், தட்ஸ் அ டிஃபரெண்ட் இஷ்யூ. வெளியில விக்கெட் கீப்பரே இல்லைன்னு போது இவர மாதிரி ஒரு ஆள் எல்லாம் வந்து கொஞ்சம் கூட நிலைமையை புரிஞ்சுக்காம கிரிட்டிசைஸ் பண்றீங்களே, ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு வேணாமா? யாரை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றீங்க? இந்தியாவே பெருமைப்படுத்திருக்காரு, எல்லாம் ஜெயிச்சு கொடுத்தா அவரை போய் கிரிட்டிசைஸ் பண்றீங்களையா? ஸோ இவங்களோட பிளேயிங்ல ஒன்று எப்படி இருக்கு, ராணி, ருத்ராஜ், பிச்சேல், தூபே, மோயின் அலி, சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி சாட்னர் அண்ட் ஜடேஜா இன் அண்ட் அவுட்டு. இப்போ நான் இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னா, மோயின் அலி அப்புறம் என்ன சிச்சுவேஷன் பாருங்க, தகுந்த மாதிரி ஜடேஜாவை சாட்னர் இது பண்ணுங்க, ஃபாலோட் பை தோனி, ஷார்து தாக்கூர், தேஷ்பாண்டே அண்ட் ரிச்சர்ட் கிளீசன், அவங்களோட சப் இஸ் கோயிங் டு பி சிமர்ஜித் சிங். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் இது. இப்போ நான் என்ன எதிர்பார்க்கிறேன், 4 ஓவர் சாட்னர் போடணும், 4 ஓவர் ஜடேஜா போடணும், அட்லீஸ்ட் 2 ஓவர் மோயின் அலி போடணும். ரெண்டு பேர் போட்டா முடிச்சிருவாங்க, இந்த ரெண்டு பேர் 4 நாள் போட்டா முடிச்சிருவாங்க ஆப்போசிஷன். முடிச்சு 2 ஓவர் மோயின் அலி கொடுத்து 10 ஓவர் ஸ்பின் இவங்களுக்கு அகேன்ஸ்டா நீங்க கொடுத்தீங்கன்னா மேட்டர் ஓவர். இப்ப அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. திருப்பி சுப்மான் கில், லோபனிக் சாஹா, சாய் சுதர்ஷன் 3, மில்லர் 4, ஷாருக் கான் 5, தெவாட்டியா 6, ரஷித் கான் 7, சாய் கிஷோர் 8, இட் பி ஃபிட் இட் பி பேக், மோஹித் சர்மா 9, நூர் அஹமத் 10 அண்ட் ஜோஷ் லிட்டில் 4 விக்கெட் எடுத்தாரு. சமாட்டி வாயினாரு, பட் ஸ்டீ வில் ஹோல்ட் ஆன் டு ஹிஸ் பிளேஸ் அண்ட் இம்பாக்ட் ஷாட் இஸ் கோயிங் டு பி விஜய் சங்கர். இந்த 10 ஓவர்ல 75-80 ஸ்டெபிலிட்டி, ஒரு ஆள் மேல மணி போடுவார், தட் இஸ் ருத்ராஜ் கெய்க்வாட். ராணே வில் கம் குட், ஐம் டெல்லிங் யூ அகெயின், ரிஃப்ளெக்ட் ஆன் திஸ், ராணே வில் கம் குட், ஃபாலோட் பை மிச்சேல், இஸ் அ கிளாஸ் ஆக்ட் என்ன பொறுத்த வரைக்கும், இஃப் யூஸ் த ரைட் பொசிஷன். அண்ட் தூபே இஸ் டியூ, ரெண்டு ஃபர்ஸ்ட் பாலர் இஸ் டியூ, இஸ் அ குவாலிட்டி பிளேயர். இங்க பாத்தீங்கன்னா சுப்மான் கில் ஃபார்ம்ல இல்ல, யுத்தமான் சஹா 15 பால் தான், சாய் சுதர்ஷன் ஒரு ஆள் தான், டேவிட் மிடல் ஸ்லோவா ஃபார்முக்கு வர இருக்கும் போது அந்த எட்ஜ் அவங்களுக்கு டெஃபினட்டா இருக்கு. 11-20 ஒரு பிரேக்கப் ஃபேஸ் அது. அப்படிங்கும் போது மோயின் அலி போன மேட்ச் நல்லா ஆடினாரு, எக்ஸ்ப்ளோர் பண்ற டயத்துல ஒரு ஸ்லோயர் பவுன்ஸ் புல் அடிச்சு அவுட் ஆயிடுற. ஜடேஜா இஸ் பேக் டு ஃபார்ம். சாட்னர் இஸ் அ டேஞ்சரஸ் பிளேயர், ஐம் டெல்லிங் யூ கேன் பேட், ஹி கேன் கிவ் யூ தட் 12 பால்ஸ் 20 ஈஸியா வழி தெரியாம. தோனியை பத்தியில நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. ஷார்துல் தாக்கூர், அதுக்கப்புறம் வந்துட்டு தேஷ்பாண்டே பத்தி சொல்லனா ஒரு கோவப்படுற மெசேஜ் பண்ணி தேஷ்பாண்டே கேன் ஆல்சோ பேட். இங்கே பாருங்க டேவிட் மில்லர், எனக்கு ஐ ஸ்டில் ஐம் நாட் கன்வின்ஸ்ட், ஷாருக் கான் இஸ் பிளேயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல், சோ ஹாப்பி ஃபார் ஹிம். தவாட்டியாவது பின்னாடி இருக்கிறாங்க, பாவம் அது என்ன சொல்றது, ரஷித் கானையும் பின்னாடி இருக்கிறாங்க, சாய் கிஷோர் வந்தா அவரும் பின்னாடி ஆடுவாரு, அது எந்த இதுவும் கிடையாது. விஜய் சங்கர் உங்களுக்கு இம்பாக்ட்ஸ் அப்படி இப்படி அண்டர் ப்ரெஷர் டு டூ அப்பாயிண்ட் ஆர் டூ. ஸோ அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்கு. ஸ்பின் எட்ஜின்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் கான், நூர் ஆபோத் போது ஸ்ட்ரெயிட்டா அந்த எட்ஜும் உங்களுக்கு கொடுக்கணும். ஐ எம் சாரி டு சே, ஐ பீன் ரிஃப்ளெக்டிங் திஸ், நாட் ஈவன் சீங் 10% ஆஃப் ரஷீத் கான்,
பட் நூர் அகமத் இஸ் போலிங் வெல்லு. சாய் கிஷோர் இஃப் இ பிளேஸ் வேர் ஐம் எக்ஸ்பெக்டிங் இம் டு பிளே இஸ் அ வெரி குட் போலர். அங்கே சாட்னர் நீங்கள் 4 ஓவர் 22 பால் அடிக்கவே முடியாது. ஜடேஜாவும் சூப்பராக போட்டுட்டு இருக்காரு, அவரோட கான்ஃபிடன்ஸ் இஸ் பேக்கு. மோயின் இஸ் ஆல்சோ எ கிராஃப்டி கஸ்டமர்ன்றதுனால அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்குன்றதுனால சிஎஸ்கே வில் கோ வித் தி எட்ஜ் ஆஃப் 56-44 இஸ் அ கம்ஃபர்டபுள் எட்ஜ். இது ஒத்துக்கிறீங்களா? இல்ல இல்ல, ரெண்டு தடவை ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, அவ்வளவு சீக்கிரம் மடிய மாட்டாங்க ஜிடின்றீங்களா? இல்லை ஜிடி ஃபைட் பண்ணுவாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே வில் வின் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. ஸோ ஆன் தட் நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன? ஸோ சாய் சுதர்ஷனை நாங்கள் கண்டிப்பாக எடுக்க விட மாட்டேன். நூர் அகமத் ஆல்சோ பிக் விக்கெட்ஸ். ஈவன் தோ டேவிட் மில்லர் இஸ் நாட் த பெஸ்ட் ஆஃப் இஸ் ஆல் இஸ் டியூ, டேவிட் மில்லர் எடுப்பேன். ருத்ராஜிக்கே கூட விடவே கூடாது, தேஷ்பாண்டே விடவே கூடாது. ஐ சம்ஹவ் ஃபீல் சுப்மான் கில் வில் டூ வெல். ஸோ இன்னொரு 6 பிக் பார்த்தீங்களா, சாய் சுதர்ஷன், நூர் அகமத், டேவிட் மில்லர், ருத்ராஜ் கிக்வேர்டு, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் த கேப்டன் சுப்மான் கில். ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா மீதி 5 ஃபில் அப் பண்ணிடுங்க. சூப்பர். நான் கில்ல தான் நானும் எடுக்கணும்னு நினைச்சிருந்தேன், எடுத்த உடனே நீங்க வந்து கில்ல எடுத்தீங்க. ஏன்னா கில் கண்டிப்பா அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஷாருக் கான் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் பீடா. நீங்களும் சொன்னீங்க நல்லா ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ரஷீத் கான் வந்து த புவரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரஷீத் கான் இஸ் ஸ்டில் பெட்டர் தென் த ரிச்சஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சோ மெனி அதர் கிரிக்கெட்டர்ஸ் இந்த வேர்ல்டு. ஸோ ஐ வில் ஸ்டில் பேக் ரஷீத் கான். ஸோ 2. இந்த சைடு வந்து மிச்சல் சாண்ட்னர் நாட் ட்ராப், ஹீ இஸ் சம் சச் அ கமிட்டட் கிரிக்கெட்டர், சச் அ டேலண்டட் கிரிக்கெட்டர். இன்னைக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னா வி ஷுட் நாட் ட்ராப். நீங்க சொன்ன ரஹானேவை நானும் நம்புறேன். 4வது பிக் வந்து ரஹானே கண்டிப்பா அடிப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஐ வில் பிக் ரஹானே அஸ் மை 4th பிக்கு. மொயின் அலி அவருமே வந்து ஹி வில் கம் குட் அப்படின்னு தோணுது. பேட் அண்ட் பால் அவருக்கு போலிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பட் தென் ஐ ஸ்டில் திங்க் ஹி வில் கம் குட். மொயின் அலி ரிஸ்க் அப்படின்னு தோணுச்சுன்னா வியூஸ் கேன் பிக் ஜடேஜா இன்ஸ்டன்ட். ஏன்னா கண்டிப்பா 4 ஓவர் போட்டுருவாரு, பேட்டிங்கும் வந்துடும். ஸோ மொயின் அலி ஜடேஜா நீங்கள் பார்த்து யூ கேன் பிக் ஓவர் யூ வாண்ட். ஸோ இதுதான் என்னோட சஜஷன்ஸ். ஸோ எல்லாமே பிளேயிங்லன்னு சொல்லியாச்சு, ஃபேண்டசி பிக்ஸ், ஸ்ட்ராட்டஜி, பிளேயிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியாச்சு பீடா. இந்த மேட்ச்சுக்கு உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஐயா ஜெயிங்க, இன்னும் ரெண்டு தோலையா, 10 டாஸ் தோக்குறேன் எப்படி, 2 டாஸ் ஜெயிங்க, இங்க டாஸ் ஜிச்சா ஆகணுயா. அதே மாதிரி பர்டிகுலரா உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும், இவங்களோட பேட்டிங் லைன் அப் நாட் ரியலி கம் அப் பெல்லுங்கும் போது, சுப்மான் கில்லி, சாய் சுதர்ஷனி பவர் பிளேக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா அது உடஞ்சிரும் அந்த படகு. அப்படிங்கும் போது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு வின் த டாஸ். ஏன்னா டியூ பயங்கரமா வருவீங்க, ஒரு 6 ஓவர் 43-42 அவங்களை கொண்டுட்டீங்க, இந்த ரெண்டு ராக்கும் அவுட்டுன்னா இவன் தான் டெல்லிங் மில்லர் ஸ்லோலி ரீகெய்னிங் ஃபார்ம், ஷாருக் கான் இஸ் பேட்டிங் வெல். 43-42 6 ஓவர் நீங்க வந்துட்டீங்கன்னா முனகு முக்கி வந்தாலும் 155-160 தான் வருவீங்க, விச் இஸ் டெஃபினெட்லி நாட் கோயிங் டு டெஸ்ட் சிஎஸ்கே இஸ் பேட்டிங் கன்சிடரிங் த போலிங் ரிசோர்ஸ் வாட் யூ ஹவ் காட். யூ டோன்ட் ஹேவ் அ போலிங் ரிசோர்ஸ். நீங்க சொன்ன மாதிரி இந்த பழைய ரஷீத் கான், லாஸ்ட் இயர் ரஷீத் கான் வந்தா அந்த 165 அடிச்சு அதை யோசிக்கலாம், அப்படி சார்ஜ் அட்டி மிதிச்சுட்டு போடுவாங்க 165 எல்லாம். அப்படிங்கும் போது நெட் ரன் ரேட் மேட் ஆல்சோ பி எ ஃபேக்டர். அப்படிங்கும் போது when you have a chance to win the toss and restrict the opponents to 160, it's always a chance to see whether you can beat the opposition by the margin, but I'm not taking GT for granted at all. அதனால for a change I want Uttaraj Gaikwad to win the toss. அதனால வந்துட்டு இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நாக் அவுட் கேம் ஃபார் ஜிடி. ஆல்ரெடி தே ஆர் அவுட் வித் தேர் நெட் ரேட் அட் -1 அங்கே இருக்க வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு. பட் இது தோத்துட்டாங்கன்னா டெக்னிக்கலி தே வில் பி அவுட் ஆஃப் தி ஈக்குவேஷன். சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ் மட்டும் கிடையாது, டாப் 2 போறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி ஆகும். அதுதான் நான் சொன்னேன், இது வின் பை டீசென்ட் மார்ஜின். ஃபர்ஸ்ட் வின்னை பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் மார்ஜினை பார்க்கணுங்கும் போது தெர் இஸ் அ சான்ஸ், வை நாட் எக்ஸ்ப்ளாய்ட் இட். ஸோ ஐ எம் வெரி ஃபர்ம் தட் சிஎஸ்கே வில் ஹவ் அ கம்ஃபர்டபுள் வின். சார் அதை தான் சொல்லியிருக்காரு, யூ வில் கம் பேக் அண்ட் ரிஃப்ளெக்ட் இட் அண்ட் வில் பி என்டர்டைன் யூ ஃபார் எட்டடுதல் எபிசோட் ஐபிஎல் ரிவ்யூ ஆர் ரிவ்யூ. Thanks a lot and bye-bye.